கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். சீர்வருவோம், சிகரந்தடும். மனிதன் என்றால் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆசைகள் இல்லைன்னு சொன்னால் மனிதனே கிடையாது. ஆசைகள் தான் எல்லா தீமைகளுக்கும் காரணம். எனவே ஆசைகளை அழித்து விட்டால் தீமை அழித்து விடலாம் என்று புத்தருடைய போதனை ஒன்று சொல்லுகிறது. ஆனால் ஆசைகளை மனிதனை விட்டு எடுத்து விட்டால் அதற்கு பிறகு அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். பண ஆசை இருக்கலாமா? இருக்கலாம். பொருளாசை இருக்கலாமா? இருக்கலாம். வேறு சில ஒரு குறிப்பிட்ட நல்ல நிலைமைகளுக்கு நான் வந்து சேர வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாமா? இருக்கலாம். ஆசைகள் இருப்பது தவறல்ல. ஆசைகள் இருந்தால்தான் மனிதன் முன்னோக்கி செல்ல முடியும். ஆசைகள் இருந்தால்தான் மனிதன் சாதிக்க முடியும். ஆசைகள் இருந்தால்தான் மனிதன் உயர முடியும். ஆனால் ஆசைகளை குறித்த வேத போதனை என்னவென்றால், ஆசைகள் நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது. பொருள் ஆசைக்கு சாய்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்கிற பொழுது என்ன அர்த்தம் என்றால், பொருளை குறித்த ஒரு ஆசை நம்மை ஒரு குறிப்பிட்ட விதமான நல்வழியிலிருந்து சாய்ந்து போக விட்டு விடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று நாம் 1 தீமோத்தேயு 6:9-10 வாசிக்கிறோம். ஏன் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது? பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஆசையாக மாறுகிற பொழுது அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவன் சரியான வழிகளை விட்டு நீங்கி போக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுகிறது. எனவே ஆசைகள் அவசியம். அந்த ஆசைகள் அவனை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்படியாச்சும் சொந்த வீடு வாங்கி ஆகணும், சொந்த வீடு கட்டி ஆகணும். சிலர் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைத்தே ஆகணும், எப்படியாகிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதித்தாகணும், எப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் ஆகணும். இந்த விதமாக நியாய ஆசைகள் தவறல. ஆனால் அவைகள் ஒரு குறிப்பிட்ட விதமான நிலைமைக்கு செல்லுகிறவர்கள் அவைகளுமே அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. எனவே அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் தகுதியான வழிகளை விட்டும், சரியான சுபாவங்களை விட்டும், நல்ல மனநிலைகளை விட்டும் விலகிச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுவிடும். அந்த பொருளாசை கேயாசி இடத்துல அந்த விதமான ஒரு ஆசையினுடைய விளைவாக அவன் தேவனுக்கு உகந்தவனாக இருப்பதற்கு பதிலாக ஒரு நல்ல தீர்க்கத்தரிசி இடத்துல பணிபுரிந்த அவன் போய் சொல்லி தனக்கு ஒரு பொருளை தேடுகிற நிலைமை ஏற்படுகிறது. காரணம் என்றால் பண ஆசை பொருளாசையினுடைய விளைவு தான். அதற்காக நாம் சன்னியாசிகளாக இருக்க வேண்டும், துறவிகளாக இருக்க வேண்டும். எதையும் நாடவும் கூடாது, தேடவும் கூடாது என்று அடுத்த கரைக்கு ஓடிவிடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக ஆசைகள் நம்மை அடிமைப்படுத்த அவர்களுக்கு அதுக்கு என்ன செய்வது? ஆசைக்கு அடிமையாகாமல் இருப்பதென்பது நம்முடைய சுய முயற்சியின் விளைவல்ல. ஆசைக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டுமென்றால், ஆசைகள் அவசியம் முன்னோக்கி செல்வதற்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டுமென்றால், தேவ உறவு நம்மை அடிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய தனிதின வாழ்க்கையில் எல்லாவற்றை விட தேவ உறவு முக்கியம் என்கிற ஒரு நிலைமைக்கு இருக்க வேண்டும். தேவ அன்பிற்கு நாம் அடிமையாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக வேண்டும். தேவனுடைய நல்ல போதனைகளுக்கு அடிமையாக வேண்டும். இவைகளுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்று சொன்னால், அவைகளை விட்டுவிட்டு நாம் பணத்திற்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்திற்காக, உலகத்திற்காக, ஆடம்பரங்களுக்காக நாம் ஒருபோதும் விலகி வரமாட்டோம். என்றால் தேவ உறவுக்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் அந்த உறவினுடைய மேன்மையை நாம் அனுபவிக்கிறோம். அதை விலகி வருவது கடினமாகிவிடும். தேவ வழிகளில் நடந்து தேவனை பிரியப்படுத்தி அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் அந்த வழிகளில் நடக்கவிட்ட நமக்கு திருப்தி இராது. தேவ அன்பிற்கு அடிமையாகிவிட்டோம் என்றால் வேறு எல்லாவற்றை விட அந்த அன்பிற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அவ்விதமாக அடிமையாகும் பொழுது பணத்திற்காக, பொருளுக்காக, வேறு எந்த ஒன்றுக்காகவும் நாம் விலகி வரமாட்டோம். எனவே பணம் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். பொருள் தேடலாமா? தேடலாம். உயர்நிலைகளை அடைய விரும்பலாமா? விரும்பலாம். ஆனால் இவைகள் மேல் இருக்கின்ற ஆர்வங்கள், ஆசைகள் எல்லாவற்றை விட தேவனுக்குரிய காரியங்களிலே நம்முடைய ஆசைகள் முதலிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய உறவு தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம். அவருடைய அன்பை அனுதின வாழ்க்கையில் அனுபவிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம். தேவ வழிகளில் நடந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்லி இவைகள் முதலிடத்தில் இருக்கும் பொழுது பண ஆசையோ பொருளாசையோ வேறு எந்த ஆசையோ நம்மை வழி விலகி போக செய்யாது. அவ்விதமான ஒரு ஆவிக்குரிய அணுகுமுறை தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு செல்கிறது. எனவே ஆசைகள் அவசியமில்லை என்பதல்ல, அவைகள் நம்மை அடிமையாக்காதிருக்கும்படியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே அவ்விதமான விழிப்புணர்வையும் கிருபையும் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படுவோம். 2021 சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தியா முதலியார் திரு முத்தியால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது அமேசான் .in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.